குலசேகரப்பட்டினம் விஸ்வகர்மா தொழிலாளர்கள் சங்க தலைவர் லோகநாதன் ஆச்சாரி, ஸ்ரீஹரிகோம் இந்து சேவா சங்க மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், ஸ்ரீஹரிகோம் இந்து சேவா சங்க தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மகாராஜ் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திருநெல்வேலி இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையிடம் மனு ஒன்றினை அளித்தனர். அந்த மனுவில் குலசேகரப்பட்டினம் விஸ்வகர்மா தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மேற்கண்ட நான் தலைவராக உள்ளேன். கடந்த 10 ஆண்டு 2019 அவசர கூட்டம் கூட்டி மேற்படி வழக்கின் தீர்ப்பை கூட சொல்லாத செயல்படாத தலைவராக இருந்த இ பொன்னையா ஆச்சாரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் இயற்றி அன்றைய தேதியில் புதிய நிர்வாகிகள் 108 உறுப்பினர்கள் மூலம் நியமிக்கப்பட்டனர். அவ்வாறு தலைவராக காமல் லோகநாதன், செயலாளர் இ என் முருகன், பொருளாளர் கணேசன் மற்றும் 15 செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேற்படி புதிய நிர்வாகத்தின் மூலம் குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ சித்தி புத்தி விநாயகர் கோவில் வழக்கு சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்திருந்தோம். மேற்படி தீர்ப்பானது ஒருதலைபட்சமாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதால் மேற்படி வழக்கினை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதால் திருக்கோவில் நிர்வாகத்தை பொறுத்து தாங்கள் எவ்வித ஆளுமையும் கையாளக்கூடாது எனவும், மேல்முறையீடு வழக்கு முடியும் வரை ஸ்ரீ புத்தி விதி விநாயகர் கோவில் பூஜை செய்யும் வழக்கத்தை எங்களிடம் வழங்கும்படியும், மேலும் வழக்கு முடியும் வரை மேற்கண்ட சங்கம் தங்கள் நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று குறிப்பிடப்பட்டது. வணக்கம். நாங்கள் வந்து சிறுகிரி இந்து சேவா சங்கம் விஸ்வகர்மா கட்டமைப்பு நம்ம இதிலேருந்து இருக்கோம். அதாவது இந்த எங்கள் சமுதாய விநாயகர் கோயில் சித்திபுத்தி விநாயகர் கோயிலை வந்து கவர்மெண்ட் ஆக்கிரமிப்பது நாங்கள் வந்து அவ்வளோ இதில் விட மாட்டோம். இருந்தாலும் அவங்க சமுதாயத்துக்கு மீண்டும் தரணும், எல்லாரும் வந்து இதுக்கு ஒத்துழைக்கணும். நாங்கள் இது வந்து பெறாவிட்டால் மறுபடியும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லா விஸ்வகர்மா சங்கம் மகா சங்கம் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒரு உருவாக்குறதுக்கு நீங்கள் விடாமல் அந்த நீங்கள் பெற்று நீங்கள் எங்களுக்கே அந்த விநாயகர் கோயிலை பெற்று தரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.